ஹாய் வாஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் வந்து நிறையா லாக்டவுன் பீரியடில் வந்து மணி ஏர்னிங் ஆப் மூலமாக ஏர்ன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த அது சம்மந்தப்பட்ட வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மணி ஏர்னிங்ஸ் ஆப்ஸ் வந்து நிறைய ஆப்ஸ் வந்து போடுறாங்க, பட் ஆனால் வந்து பேடிஎம் மூலமாக வித்ட்ரா பண்ணக்கூடிய ஆப்ஸாக இருந்தால் கூட ட்ரஸ்டட் ஆப்ஸ் அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நம்ம ட்ரஸ்டட் ஆப்ஸை சர்ச் பண்ணி பார்த்ததில் இருக்கிறதுலே பெஸ்ட் ஆப்புன்னு வித்ட்ரா கொடுத்துட்ருக்க ஒரே ஒரு ஆப் பார்த்தீங்கன்னா பஸ் பிரேக் ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப் தான் கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி அந்த பஸ் பிரேக் ஆப்பை பற்றி எப்படி அதில் யூஸ் பண்ணுறது, எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பஸ் பிரேக் நியூஸ். இதுதான் வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஆப்பு. இது மூலமாக தான் நம்ம மணி ஏர்ன் பண்ண போகிறோம். இந்த ஆப் வந்து ரொம்ப ட்ரஸ்டடான ஆப் அப்படிங்கிறத நிறைய சர்ச் பண்ணதில் இந்த ஆப் மூலமாக ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ட்ரஸ்டடாக பேமெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் இந்த மாதிரி காமிக்குது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் வந்து இந்த ஆப் வந்து அவைலபிள் கிடையாது. ஸோ நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அது மூலமாக இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓப்பனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட ஃப்ரண்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஆப் மூலமாக நம்ம 4 ways வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்சிக்யூட்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வீடியோ வந்து ரன் ஆகும். வீடியோ ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து யூ ஜஸ்ட் ரிசீவ்டு 600 points, இந்த மாதிரி தான் வந்து பாயிண்ட்ஸ் இருக்கும். காட்டிட் கொடுத்துருங்க. இது ஒரு வகையான ஏர்னிங்ஸு, இதில் பாயிண்ட்ஸ் தான் ஆட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வே ஆஃப் ஏர்னிங்ஸு. செகண்ட் வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் வந்து செக்இன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த மாதிரி நிறைய நியூஸ் வந்து போட்டிருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். கிளிக் பண்ணிங்கன்னா அப்படின்னா அந்த நியூஸ் வந்து ரன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்து இந்த இடத்துல ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்குது. அந்த ஸ்க்ரோலிங் வந்து நீங்கள் ரன் ஆகி முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் 100 points வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இதை மட்டும் மேலே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் அந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ மேலேயும் கீழேயும் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும், அந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிரும். இது மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. லாஸ்ட்டாக அந்த இது ரன் பண்ணி முடித்த உடனே லாஸ்ட்டாக இந்த பிளேஸ்க்கு வரணும், அதாவது அந்த எண்ட் ஆஃப் த பேஜ் வரணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து 100 points வந்து ஆட் ஆகும். ஸோ இதே மாதிரி 50 news வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு பார்க்கலாம். லிமிட்டடு தான். 50 news பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நியூஸ் பார்க்குறதுக்கும் 100 points வந்து ஆட் ஆகிட்டே வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் பார்க்குறது மூலமாக ஏர்ன் பண்ண முடியும். வீடியோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் நெக்ஸ்ட்டு வந்து வீடியோஸ்ன்னு இருக்குது. அந்த வீடியோஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த வீடியோஸ் பேஜில் நீங்கள் சென்ட்ரலில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் வந்து அதில் இருக்கும். ஒரு நாளைக்கு 50 videos வந்து நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணலாம். ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் வந்து 100 points வந்து கொடுப்பாங்க. என்னுடைய நெட்டு ஸ்லோவாக இருக்கனால அந்த மாதிரி லோடிங் ஆகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் நெட்டு ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா உடனே வந்து வீடியோ வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் நீங்கள் எல்லா ஃபுல் வீடியோவும் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து வீடியோஸை வந்து இதில் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி ஒன்று காமிக்கிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து கிடச்சிரும், பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆயிரும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆயிரும். யூ ஜஸ்ட் ஏர்ன் 100 points காமிக்குது பார்த்தீங்களா. இதுக்கடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ போயிடலாம். இது ஃபஸ்ட்டு வந்து நியூஸ் பார்த்து ஏர்ன் பண்ணுறது. செகண்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பார்த்து ஏர்ன் பண்ணலாம். நியூஸ் வந்து 50 news வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோஸும் 50 videos வந்து பார்க்கலாம். அப்படி ஒவ்வொரு வீடியோஸும் ஒவ்வொரு நியூஸ்க்கும் 100 points கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து சைடில் கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 50 points வந்து ஆட் ஆகும். இந்த அதாவது ரன் ஆகிறது வந்து ரவுண்டாக ரன் ஆகிட்டு இருக்கும்.
அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 50 பாயிண்ட்ஸ் யூ ஜஸ்ட் 50 பாயிண்ட்ஸ் ஏர்ன்டு 50 பாயிண்ட்ஸ் காமிக்குதா. இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து வேலெட்டில் போய் பார்க்கலாம். வேலெட்டுங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுடைய டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்து இங்கே லோட் ஆகும். பார்த்தீங்கன்னா 3250 அப்படிங்கிறது லோட் ஆயிருக்கு. இப்போ வரைக்கும் நான் ஏர்ன் பண்ணுறது 0.24 தான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி தான் நான் வித்ட்ரா பண்ணேன், 36 ருபீஸ் வித்ட்ரா பண்ணேன். ஸோ அதனால் என்னுடைய வேலெட்டில் வந்து கம்மியாக இருக்குது. நீங்கள் நிறைய இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தீங்க, நியூஸ் பார்க்குறது, வீடியோஸ் பார்க்குறது, அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் இதில் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரே ஒரு தடவை தான் கேஷ் அவுட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு பாக்ஸ் வந்து கிளிக் கிஃப்ட் பாக்ஸ் வந்து கிளிக் ஆகிட்டு இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வீடியோஸ் வந்து ரன் ஆகும். இந்த ஆப் மூலமாக ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு நிறைய ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. அது என்ன ட்ரிக்ஸ் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இதில் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். எல்லா ஆப்லேயுமே இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும், அது மூலமாக அவங்க லிங்க் பண்ணி கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஏறும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு யார் யார் காண்டாக்ட்ஸில் இருக்காங்களோ அவங்களுடைய காண்டாக்ட்ஸ் எல்லாமே காமிக்கும். இந்த மாதிரி தான் காமிக்கும். இதில் வந்து வாட்ஸ்அப்பு மெசேஜு வேறு ஷேர் பண்ணுறதுக்கு மூலமாக நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அதில் மெசேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இன்வைட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய காண்டாக்ட்ஸில் யார் யார் இருக்காங்களோ அவங்களுடைய காண்டாக்ட்ஸ் எல்லாமே காமிக்கும். நான் வந்து எல்லாத்துக்குமே இன்வைட் பண்ணி முடிச்சிட்டேன், அதனால் எனக்கு வந்து இந்த மாதிரி காமிக்கிது. ஸோ நீங்கள் உங்களுடைய காண்டாக்ட்ஸ் லிஸ்ட்டில் யார் யார் இருக்காங்களோ அவங்களோட லிஸ்ட்டு எல்லாமே இதில் காமிக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து மேக்ஸிமம் 10 மெம்பர்ஸும் ஒரே நேரத்தில் இன்வைட் பண்ணலாம். இப்போ நான் 3 நம்பர்ஸ் வந்து கிளிக் ஆகிருக்கனால கீழே பார்த்தீங்க அப்படின்னா இன்வைட் ஏர்ன் 3000 பாயிண்ட்ஸ் அப்படின்னு காமிக்கிது. ஒவ்வொரு இன்வைட்டுக்கும் 1000 பாயிண்ட்ஸ் வந்து இவங்க கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து இன்வைட் பண்ணுறதுக்கு ஒரே நேரத்தில் 10 மெம்பர்ஸ் இன்வைட் பண்ணிக்கலாம். உங்கள் காண்டாக்ட்ஸில் யார் யார் காமிக்குதோ அவங்க எல்லாத்தையும் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. 10 மெம்பர்ஸ் சூஸ் பண்ணுறதில் 9 மெம்பர்ஸ் வந்து நார்மல் பர்சனும் ஒரே ஒரு மெம்பர் வந்து ஆம்புலன்ஸ் ஃபயர் இந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இன்வைட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மெசேஜுக்கு போகும். இந்த மாதிரி மெசேஜ் வந்து ஃபார்வர்ட் ஆகிறதுக்காண்டி காமிக்கும். நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ண வேண்டியதில்லை, இது வரைக்கும் வந்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்தோடனே இந்த மாதிரி ஒரு கிளைம் யூர் ரிவார்டு அப்படிங்கிறத காமிக்கும். இதில் வந்து கன்ஃபார்ம்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு வீடியோ வந்து ரன் ஆகும். அந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணி முடித்த உடனே இந்த மாதிரி வீடியோ வாட்ச் பண்ணி முடிச்சோன்னே யூ ஹாவ் ஏர்ன்டு சம் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத காமிக்கும். நான் வந்து இங்கே வந்து கிளிக் பண்ணாதனால இந்த மாதிரி எனக்கு 0 பாயிண்ட்ஸ் காமிக்குது. நீங்கள் 9 மெம்பர்ஸ் கிளிக் பண்ணி ஒரு ஆம்புலன்ஸ் ஃபயர் இந்த மாதிரி இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 9000 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி சம்திங் காமிக்கும். காட் இட் கொடுத்துருங்க. இதே மாதிரி நீங்கள் 3 டைம்ஸ் ஒரே நேரத்தில் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும், அது மூலமாக வந்து உங்களுக்கு ஏர்னிங்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பாருங்கள், நிறைய அப்கிரேடான விஷயங்கள் இருக்குது. நீங்கள் மற்ற ஆப்ஸில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஒர்க்கு டாஸ்க்கு கேப்சா இந்த மாதிரி பண்ண வேண்டியிருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூஸு வீடியோஸ் பார்க்கலாம், அது மூலமாக பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறோம், அது மூலமாக நம்ம பேடிஎம்மில் வந்து கேஷ் வித்ட்ரா பண்ணுறோம். இவ்வளோதான் வேலை. இதில் வந்து ஒரு நாளைக்கு நம்ம மேக்ஸிமம் நீங்கள் ஏர்ன் பண்ணுறது வந்து அதிகமாக இருக்கும். மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இன்னொன்று இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கீழே யாரை வந்து லிங்க் பண்ணி அவங்க இன்ஸ்டால் பண்ணுறாங்களோ, சப்போஸ் அவங்களுக்கு விருப்பப்பட்டு இன்ஸ்டால் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஏர்ன் பண்ணால் உங்களுக்கும் 20% ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுடைய வேலெட்டில் ஆட் ஆகும். அது மூலமாக நிறைய பேர் ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நீ இதோட என்னோடய ரெஃபரல் கோட் இங்கே தான் இருக்குது. உங்களுக்கு இந்த ஆப் யூஸ் பண்ணி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. இதில் ஷேர் பஸ் பிரேக்குன்னு இருக்கும், ஃபாலோ பஸ் பிரேக், ரீடிங் நியூஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் இது மூலமாக நிறைய ஏர்ன் பண்ணி பேடிஎம்மில் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மணி ஏர்னிங்ஸ் ஆப் வந்து நாங்கள் ஃபர்தராக போட போகிறோம். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.